எட்டாம் வகுப்பு புதிய பாடத்திட்டத்தின்படி அமைந்துள்ள நூல் இரண்டாம் பருவத்திற்கு ஆனது. கவிதை பழை என்ற தலைப்பிலே புத்தியை தீட்டு என்று தலைப்பிட்டு ஆலங்குடி சோமு அவர்களுடைய ஒரு பாடலை தந்திருக்கிறார்கள். அதுவும் திரைப்பட பாடல் தான். ஆகையினாலே அந்த திரைப்பட பாடலாக இருப்பதனால மிக விரைவாக உங்கள் மனதிலே அது பதிந்துவிடும். ஆகையினால இந்த நூல் வெளிங்கிற தலைப்பில் ஆலங்குடி சோமு அவர்களை பற்றிய செய்தி கொடுத்திருக்கிறார்கள். அதை மட்டும் படித்து முடிக்கிறேன். ஆலங்குடி சோமு திரைப்பட பாடலாசிரியராக புகழ் பெற்றவர். இப்போ திரைப்பட பாடலாசிரியர்னா இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு அதிகமாக தெரிந்தவர் வைரமுத்து. அவர் ஒரு திரைக்கவிஞர் இல்லையா? அதுபோல் நா முத்துக்குமார் அவர்களும் ஒரு திரைக்கவிஞர். அதுபோல் இவரும் ஒரு பழங்கால திரைக்கவிஞர். அவர் பிறந்த ஊர் எதுன்னு சொன்னால் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி என்ற ஊரிலே பிறந்தவர். தமிழ்நாட்டு அரசினுடைய கலைமாமணி விருதை பெற்றிருக்கிறார். இங்கு திரையிசை பாடல் ஒன்றே தரப்பட்டுள்ளதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஆகையினால இந்த பாட்டை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு, ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு, உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு, கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு, மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா, இதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறந்தே போகுமப்பா, மறைந்தே போகுமப்பா, கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு, இங்கே இருப்பது சில காலம் இங்கே இருப்பது சில காலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம் இதனால் உண்டோ ஒரு லாபம், இதை எண்ணிப்பாரு தெளிவாகும் எண்ணிப்பாரு தெளிவாகும், கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு. இதுக்கு பொருள் சொல்லணுமா ஐயா தம்பிகளா? என்ன சொல்கிறாருன்னா, அதாவது வன்முறையில் ஈடுபடாதுன்னு சொல்கிறார். அதுதான் இங்கே முக்கியமான செய்தி. ஆக இந்த குழந்தை மனதிலே பிஞ்சு மனதிலே வன்முறையில் ஈடுபட வேண்டும் என்ற எண்ணம் வரக்கூடாது. ஏன்னா ஓ வயதுக்கு என்ன பண்ணுற, அடுத்தவன் மேலே கல் எடுத்து எரியறது, இல்லை பந்து அடித்து விளை என்னடானா எரி பந்து விளையாடுறேன்றான், இதெல்லாம் அடுத்தவனுக்கு துன்புறுத்தும் இல்லை. அதே மாதிரி ஒரு நாயை பார்த்தா கல் எடுத்து தெரியறியா. அப்போ இதெல்லாம் தான் என்ன சொல்கிறாரு, கத்தியை தீட்டாருன்ற ஆயுதங்களை நீ கையில் எடுக்காத, உந்தன் புத்தியை தீட்டு, அதாவது அறிவுக்கு உகந்த நூல்களை படித்து உன்னுடைய அறிவை மேலும் மேலும் பெருக்கிக்கொள். அப்போ தீட்டுன்னு அதுக்காக மூளையை கொண்டு போய் அப்படியே ஒரு சாணையில் வச்சு தேய்க்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. அப்படி தேய்ச்சா என்ன ஆகுது, தலை தான் போயிடும். ஆகையினால புத்தியை தீட்டுன்னா என்ன அர்த்தம், உன்னுடைய அறிவை பெருக்கிக்கொள், நிறைய நூல்களை படி, கண்ணியம் தவறாதே அப்படின்னா என்ன பொருள் தெரியுங்களா, வாழ்க்கையில் நல்ல பழக்க வழக்கங்களை மட்டுமே மேற்கொள், அதிலே உன்னுடைய திறமையை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகான ஒரு செய்தியை இங்கே சொல்கிறார். அதாவது எப்பொழுதுமே மனிதனுக்கு கோபம் வரக்கூடாது, ஆத்திரம் வரக்கூடாது. அப்படி ஆத்திரம் வந்தால் என்னான்னு சொன்னால் நம்முடைய அறிவையே மழுங்கச் செய்கிறோம். நம்ம கண்ணை தான் கண்ணு முன்னு தெரியாமல் கோபம் வருதுரா அப்படின்னு சொல்லி கிராமத்தில் சொல்கிறான்ல, அந்த கண்ணு முன்னு தெரியாமல் வர்ற கோபம் வந்துச்சுன்னு சொன்னால் அப்போ இது என்ன, அது 60 சினம் ரெண்டே சொல்ல முடிச்சுட்டா வர நம்ம கிளவி. ஆக 60 சினம் சினம் வந்தால் நம்ம என்ன செய்து கொண்டோம், நீ அதை கொஞ்ச நேரம் இப்படி படலாமா கோபப்படலாமான்னு சிந்திச்சாலே போயிடும். ஆகையினாலே ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு, உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு. ஏன்னா அப்படித்தானே காந்தியடிகள் வாழ்ந்தார், அப்படித்தானே இயேசுநாதர் வாழ்ந்தார். இயேசுநாதர் என்ன பண்ணார், தன்னையே சிலுவையில் வச்சு அரைஞ்சவன். அப்போ இறைவன்கிட்ட பார்த்து கேட்குறார், இன்னதென அறிகின்றார்
இவர் செய்த பிழையை மன்னியும் அப்படின்னு சொல்கிறார். அது ரட்சணை அர்த்தத்தில் ஒரு பாட்டே இருக்கு, தன்னறிய திருமேனி சதைப்புண்டு தவிப்பெய்தி பன்னறிய பலபாடு படும்போதும் பரிந்து எந்தாய் இன்னதன அறிகிறார், தாம் செய்வது இவர் பிழையை மன்னியும் என்று எழிற்கணிவாய் மலர்ந்தார் நம் அருள்வள்ளல்னு சொல்லுவாங்க. ஆகையினாலே அந்த நிலை இருக்கிறது. நீ உனக்கு கோபம் வந்துச்சுன்னா அங்கே அறிவை பயன்படுத்து, அப்போ கோபம் அடங்கிடும். அதனால தான் 60 சினம். அடுத்தது இந்த நான் சொன்னேன் இல்லையா, இப்போ ரட்சண யாத்திரை பாட்டு அதுக்கு பொருத்தமானது. மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயில், இதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல், தடம்னாக்கு அதாவது வழின்னு அர்த்தம். அப்போ தடம் தெரியாமல் இருந்த தான் வாழ்ந்த வாழ்க்கைக்குரிய அந்த தடமே அந்த இடமே இல்லாமல் மறைந்து போய்விடும். ஆகையினால மன்னிக்க தெரிந்தவனுடைய உள்ளம்தான் மாணிக்க கோயிலை தவிர, அதை மறந்து விட்டால் அவன் வாழ்க்கை வாழ்ந்ததற்கான பொருளே இல்லாமல் போய்விடும் என்று சொல்கிறார். அதற்கடுத்து தான் இந்த மனித வாழ்க்கையினுடைய நிலையாமைய ரொம்ப அருமையாக சொல்கிறார். இங்கே இருப்பது சில காலம், எவ்வளோ காலம் வாழ்ந்துட போகிறோம்? இப்போ 100 நீ வாழ்கிறன்னு வச்சுக்க, 100 நீ என்ன பண்ணிடுற, 50 தூங்கியே கழிச்சிடுற, அடுத்து ஒரு 10-15 வரைக்கும் இளமை பருவத்தில் கழிஞ்சு போகுது இல்லையா? அதுக்கடுத்து உழைப்பதற்குன்னு உரிய காலம் வந்து ஒரு 6-7 தான் உழைக்க முடியுது. அப்புறம் என்ன ஆகுது, வயோதிகம்னு ஒன்று வந்துடுது. அப்போ வயோதிகம் வந்துச்சுன்னா அதுவும் 2 குழந்தை பருவமாக மாறி போகிறீங்க. அப்போ இங்கே வாழ்கிற வாழ்க்கைங்கிறது அதிகபட்சம் போனால் 10 வாழ்கிறமாங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா இப்படிலாம் நினச்சி பார்க்கணும். ஏன்னா நாளனை ஒன்று போல் காட்டி உயிரும் வாழ் அது உணர்வார் பெறின் என்று நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். நமக்கு பார்த்தா ஒரு நாள் மாதிரி தெரியுதே தவிர, அந்த ஒவ்வொரு நாளும் நம்முடைய உயிரை போக்கிக்கிட்டு இருக்குன்னு நினச்சா எவனும் தப்பு பண்ண மாட்டான். ஆகையினால தான் இங்கே இருப்பது சிலகாலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம், அதுக்குள்ளே எதுக்குடா நீ அப்போ நான் பெரிய ஆள் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கர்வமாக இருக்கு. அகம்பாவம்னா கர்வம். ஆகையினாலே இதனால் உண்டோ ஒரு லாபம், இதனால் உனக்கு ஏதாவது லாபம் கிடைக்க போதா, இதை எண்ணிப்பாரு தெளிவாகும். இதை நினைத்து பார்த்தால் ஆக மனித வாழ்க்கை என்பது ஒரு சாதாரணமான வாழ்க்கை தான். ஆக இருப்பதற்குள்ளே நாம் நல்லதை செய்துவிட்டு போய் சேருவோம் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்தால் அவன்தான் மனிதனடா அப்படின்னு நினைங்க. அப்படிப்பட்டவன் தான் மனிதன் என்று சொல்லி மீண்டும் அந்த பாடலை மட்டும் வாசிக்கிறேன். கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு, அத்தீரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு, உன்னை அழித்திட வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு, மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயில் அப்பா, இதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே போகும் அப்பா, இங்கே இருப்பது சிலகாலம், இதற்குள் ஏனோ அகம்பாவம், இதனால் உண்டோ ஒரு லாபம், இதை எண்ணிப்பாறு தெளிவாகும். இதோடு இந்த பாட்டரை முடித்துக் கொள்வோம். வணக்கம் நண்பர்களே, இதுவரை நம்ம கிரீன் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க, தொடர்ந்து வீடியோ பாருங்க. நன்றி.